மொழியினுடைய வளர்ச்சிக்கான அளவுகோள்களிலே ஒன்று எந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு நூல்கள் வருகின்றன என்பதை பொறுத்தும் தற்போது சூழல் மாறியிருக்கிறது. எனவே மொழிபெயர்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரியேஷன் என்று சொல்வார்கள். தமிழில் மொழிபெயர்ப்பு, மொழி ஆக்கம். மொழி பெயர்த்தல் வேறு, மொழி ஆக்கம் என்பது வேறு. இரண்டுத்துக்கும் நுண்ணிய வேறுபாடு உண்டு. மொழிபெயர்ப்பு என்பது அப்படியே வார்த்தைகளை தமிழுக்கு கொண்டு வருவது, அல்லது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வருவது. மொழி ஆக்கம் என்பது கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை அந்த மொழிக்குரிய கூறுகளோடு அதனை மாற்றி அமைப்பது. எனவே இதை இப்படி சொல்லலாம், மொழிபெயர்ப்பு என்பது வார்த்தைக்கு வார்த்தை அதை அப்படியே மொழிபெயர்ப்பது. மொழியாக்கம் என்பது தழுவல், அந்த மொழியில் இருக்கிற மைய கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை மாற்றி அமைத்துக் கொள்வது. இப்படி சொன்னால் புரியும், மொழிபெயர்ப்பு என்பது கருத்து மொழியை கடன் வாங்கிக் கொள்வது. அதே கருத்து தான், அது ஆங்கிலம் என்கிற அந்த மொழியை தூக்கி போட்டுவிட்டு தமிழ் என்பதை எடுத்துக்கொள்ளும். மற்றபடி கருத்தில் துளிகூட மாற்றம் இருக்காது. ஆனால் மொழியாக்கத்தில் கருத்து அடிப்படையில் வரும், மொழிபெயர்ப்பு சொல் அடிப்படையில் வரும், மொழியாக்கம் கருத்து அடிப்படையில் மொழி மாற்றம் செய்வது. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான முக்கியமான வேறுபாடுகள். அறிவியல் நூல்களை மொழிபெயர்க்கிற போது ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் கலை, இலக்கியம், பண்பாடு இதை சார்ந்த மொழிபெயர்ப்புகள் வருகிற போது அதனுடைய கருத்தை மட்டும் உள்வாங்கி கொண்டு மொழிபெயர்ப்பது. ஒரு எடுத்துக்காட்டு, திஸ் இஸ் பியூட்டிஃபுல் மவுண்டைன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். இது மொழிபெயர்ப்பு என்று வருகிற போது இது ஓர் அழகிய மலை என்று மொழிபெயர்ப்பிலே வரும். ஆனால் மொழியாக்கம் செய்கிற போது இது ஒரு பிரம்மாண்டமான, பிரமிக்கத்தக்க, அழகு பொருந்திய ஒரு அருமையான மலை என்று இதனை மொழியாக்கம் செய்ய முடியும். மொழிபெயர்ப்பு என்பது அப்படியே எடுத்து கையாளுவது, மொழியாக்கம் என்பது அதனை அந்த மொழியினுடைய நயத்துக்கேற்ப மாற்றி அமைப்பது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து மொழிபெயர்ப்பு, மொழியாக்கம், இன்னொன்று ஒலிபெயர்ப்பு என்று உண்டு. டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரியேஷன், டிரான்சில்ட்ரேஷன் என்று அதனை சொல்வார்கள். ஒலிபெயர்ப்பு, ஒலியை மட்டும் அப்படியே பெயர்ப்பது. கம்ப்யூட்டர், இதனை மொழிபெயர்க்கிற போது கணினி என்று மொழிபெயர்ப்போம். ஆனால் ஒலிபெயர்ப்பிலே அப்படியே கம்ப்யூட்டர் என்றே எழுதுவது, க இம் பி யு இட்ட இர், கம்ப்யூட்டர் என்றே எழுதுவதற்கிறதே அது டிரான்சில்ட்ரேஷன் என்று பெயர். ஒலிபெயர்ப்பு, அந்த ஒலியை அப்படியே பெயர்ப்பது. இது ஒரு மொழியினுடைய சொல்வளம் இல்லாத போது இந்த உத்தியை கையாள்வார்கள். நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை மொழிபெயர்ப்பு என்பது தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னமே வந்துவிட்டது. எனவேதான் மொழிபெயர்க்கிற ஒரு உத்தியை பற்றி தொல்காப்பியம் பேசுகிறது. வட சொற்கிளவி வட எழுத்தொரியி என்று சொல்கிறார். வடமொழியிலிருந்து ஒன்றை உள்ளே கொண்டு வருகிற போது அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கிற உத்தியை சொல்லுகிற போது அந்த எழுத்தை தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம். வட எழுத்து ஒரியி, வட சொற்கிளவி வட எழுத்தொரியி என்று தொல்காப்பியம் சொல்கிறது. ஆனால் பேரளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்திலிருந்து வந்திருக்கின்றன. ஆனால் 40க்கும் மேற்பட்ட மொழிகளிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். பெரும்பான்மையாக நம்முடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலிருந்து இருக்கிறது. ஹிந்தியிலிருந்து கூட மிக மிக குறைவான அளவில்தான் நாம் மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு பல நேரங்களில் மொழியையே சிதைத்து விடுகிறது என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கிற போதும் தமிழிலே மொழிபெயர்க்கிற போதும் பெரிய வேறுபாடு என்னவென்றால்,
தமிழில் சொல்வளம் குவிந்து கிடக்கிறது. இதை மொழிபெயர்க்கிற போது சில மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி மொழிபெயர்த்து விடுகிறார்கள். இது சமீபத்திலே நான் ஒரு மொழிபெயர்ப்பு நூலை படித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த உரையே இந்த பேச்சே இருக்கிறது. ஒரு ஆன் திஸ் டே, இன்றைய தினம் என்று மொழிபெயர்க்கிறார். ஆன் திஸ் டே, இந்த நாளில். இதை ஏன் இந்த நாளில் என்று சொல்லுகிறோம் என்றால், பிற மொழிகளில் அப்படிப்பட்ட சொற்கள் கிடையாது. தமிழில் இன்று என்று சொன்னாலே போதும், டுடே, இன்று. ஆன் திஸ் டே, இந்த நாளில், இன்று என்று அப்படியே போட்டால் போதும். ஆனால் இந்த நாளில் என்று அதை மொழிபெயர்க்கிறார், தேவையல்ல. அதை போல எல்லா 50 பேரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அது என்னவென்று பார்த்தால், ஆல் த 50 மெம்பர்ஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. ஆல் த 50 மெம்பர்ஸ் என்பதை, அந்த ஆல் என்பதை அனைத்து அல்லது எல்லா என்கிற பொருளிலே கொண்டு, அனைத்து 50 பேரும் கலந்து கொண்டார்கள். தமிழில் அந்த அனைத்து என்பது தேவையல்ல. 50 பேரும் கலந்து கொண்டார்கள் என்றாலே முடிந்துவிட்டது. இப்படி தமிழில் நுணுக்கமாக கையாள வேண்டிய மொழிபெயர்ப்பு சார்ந்த உத்திகளை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது, குறிப்பாக மொழிபெயர்ப்பாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்று ஒரு வார்த்தை, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்று இதை மொழிபெயர்த்திருக்காங்க. என்கிற விகுதியோடு தமிழிலே அதற்கு ஒரு பொருத்தம் இருக்கிறது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், போதுமானது. எனவே மொழியாக்கங்கள் செய்கிற போது அந்த மொழியினுடைய புலமை அறிந்து, அந்த மொழியினுடைய நுட்பம் அறிந்து மொழிபெயர்க்க வேண்டியது ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய மாபெரும் கடமையாகும். நன்றி, வணக்கம்.